வணக்கம் நண்பர்களே, எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? தீபாவளியெல்லாம் எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? ஏதோ 2 மணி நேரம் தான் வெடி வெடிக்கணும்லாம் நம்ம ஊரில் சொல்லியிருந்தாங்க. பட்டாசு அவங்க காதில் கேட்குற அளவுக்கு வெடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நாங்கள் வெளிநாட்டில் இருக்க நண்பர்கள், நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு தான் தீபாவளியை, வெளிநாட்டில் இருக்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ தான் நம்ம அம்மாக்கள் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ தான் என்னோடய அம்மாட்ட கூட பேசினேன். என்னம்மா தீபாவளிக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா, என்ன சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்டேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நீ எப்போ ஊருக்கு வரியோ அப்போ தான்டா எங்களுக்கு தீபாவளி அப்படின்னாங்க. அந்த வார்த்தையிலே பாதி உடஞ்சிட்டோம். ஏன்னா ஊரில் இருக்கும்போது போன தீபாவளி தான் இருந்தோம், நல்லா ஜாலியாக பசங்களோட ஊர் சுற்றிட்டு தேட்டருக்கு படத்துக்கு போய்கிட்டு வீட்டில் காலையில் சாப்பிட கூட நேரம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஜாலியாக தெரிஞ்சேன் ஊரில். காலையில் போனால் சாயங்காலம் தான் வீட்டு பக்கமே வருவோம். அதுவரை சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அதெல்லாம் தேவையில்லை. சாயங்காலம் மட்டும் வந்தோம்னா வீட்டை நல்லா திட்டுக்கணும், அம்மா பாப்பாவும் சேர்ந்து திட்டுவாங்க. என்ன தீபாவளி நல்ல நாள் அது கூட வீட்டில் இருக்க மாட்டியடா அப்படின்னு திட்டுவாங்க. ஆனால் அது அப்போனா தெரியல, தெரியவும் தெரியாது, புரியாது அந்த அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம். நான் வெளிநாட்டில் வந்து தனிமையில் கிடக்கும்போது தான் தெரியுது எவ்வளோ. இப்போ அப்படி திட்டுறது கூட இங்கே யாரும் இல்லைன்ற ஒரு கவலை தான், மற்ற வேறு எதுவும் இல்லை. அது மட்டும்தான் இங்கே இருக்க எல்லா நம்ம தமிழ் மக்களுக்குமே அது மட்டும்தான். இங்கே வேலை பார்க்குற நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே அது அந்த ஒரு வார்த்தை தான். சாப்பிட்டியான்னு கேட்க யாரும் இல்லை, நிறைய இருக்குது. நம்ம ஊர் மட்டும்தான் நம்மளை நல்லா வாழ வைக்கும். வெளிநாடெல்லாம் சும்மா நண்பா, பணம் மட்டும்தான், மற்றபடி சந்தோஷத்துக்கு இங்கே இடமே இல்லை. நான் சொல்லிக்குவோம் ஃபோனில், இந்த இப்போ கூட பேசும்போது சொன்னேன், நல்லா இருக்கேம்மா அப்போ தான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? எங்கள் அம்மா உடனே தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுத்துக்கடா அப்படின்னா, அதெல்லாம் கேட்டால் அழுகை தான் வருது. அவங்க நேரில் கண்ணால் பார்க்க முடியலைன்ற ஒரு இது இருக்குது, தவிப்பு. எல்லாத்தையுமே அம்மா அப்பா அக்கா எல்லாத்தையுமே சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியலன்ற ஒரு தவிப்பு இருக்குது தான். ஆனால் அது நம்ம நினச்ச உடனே நடந்துட போகுது இல்லை. வெளிநாடெலாம் யாரும் வராதீங்க நண்பா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நல்ல வேலையெல்லாம் எவ்வளோ இருக்குது, தேடுனா கிடைக்காத வேலையா? வெளிநாட்டு மோகம்லாம் இதோடு நின்று தொலையிட்டோம். வெளிநாட்டில் இருக்க பெரிய பெரிய பில்டிங் அண்ணாந்து பார்த்து தானே வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வேலைன்னு வர்றோம். நம்ம பார்க்குறது என்னமோ பெரிய பெரிய பில்டிங்கை தான், அதுக்கு கீழே குடிசையை போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் வெளிநாட்டில் எல்லாருமே. அப்படி ஒரு மோசமான வாழ்க்கை, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஊரில் இருந்து வேலை பார்த்து நம்ம குடும்பத்தோடு ஜாலியாக இருந்து பாருங்களே, அது ஒரு தனி சுகம்தான். அதை ரொம்ப ஜாலி எல்லாமே.
தீபாவளி பொங்கல் இப்படி எல்லாம் தேர் திருவிழா எல்லா நாளுக்குமே ஜாலியாக இருக்கும். இங்கே ஒரு நாள் வருஷம் 365 நாளும் ஓ இந்த பெட்டு அப்புறம் இந்த சவத்தை நாலு சவத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே 3 வருஷம் 4 வருஷம் காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். ஏன் 4 வருஷம் 3 வருஷம் அப்படின்னா கடை அதெல்லாம் அடைக்கிறதுக்கு எப்படி 2 3 வருஷம் ஆகும். அதனால் இந்த 4 செவத்துக்குள்ளேயே இருந்து பார்த்துட்டு காலம் போன கடைசியில் தான் ஊரை பக்கம் வருவோம். அதனால் யாரும் வராதிங்க நண்பா. ஏன்னா அந்த சொல்லுவாங்கள்ல பட்டாதாண்டா தெரியும்பாங்கள்ல, இங்கே இருக்க எல்லாருமே பட்டுட்டோம். அதனால தான் சொல்கிறோம், இருக்கிறே நம்ம அம்மா அப்பா எல்லாத்தோடையும் சந்தோஷமாக இருங்க. இன்னொன்று என்னென்னா, ஊரில் இருக்கிற வரையும் அதாவது அம்மா அப்பா கூட பக்கத்தில் இருக்கிற வரையும் தெரியாது அவங்களோட பாசம்லாம். அவங்கள விட்டு தள்ளி இருந்தால் தான் கண்டிப்பாக புரியும். எல்லோரும் தீபாவளி அம்மா அப்பாவோட சந்தோஷமாக கொண்டாடுங்க. இதே மாதிரி அம்மா அப்பா கூட இருக்கும்போது ஜாலியாக கொண்டாடாமல் இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசும்போது தான் அந்த தவிப்பெல்லாம் தெரியுது இவ்வளோ கொடூரமான இதெல்லாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம எல்லாம் வீட்டில் இருந்துட்டு இப்போ இங்கே வெளிநாட்டில் இருக்க ஒவ்வொரு நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம அம்மாவுக்கு இங்கே திண்ணையில் வீட்டு திண்ணையில் உட்காந்து பக்கத்து வீட்டு பையன் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெடி வெடிக்கிறதையும் சாப்பிட்டு இருக்கிறதையும் ஜாலியாக பசங்களோட திரியிறதையும் நம்ம அம்மா அப்பா பார்த்து யோசிச்சு அழுவாங்க. ஆனால் நம்ம அப்பா நம்மள்கிட்டையும் ஒரு பிள்ளை இருந்தால் அவனும் இந்த மாதிரி தான் ஜாலியாக துரு துருன்னு இருந்தான். ஆனால் இப்போ அவனை ஆள் எப்படி இருக்கானோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் கண்டிப்பாக. நம்மளும் அம்மாகிட்ட பேசும்போது மென்று முழுங்கிட்டு தான் பேசுவோம், அம்மாவும் நம்மகிட்ட பேசும்போது மென்று முழுங்கிட்டு நல்லா இருக்கேன் இப்போ தான்டா சமைச்சேன் இப்போ தான் சாப்பிட போகிறேன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அம்மா ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் அழுதுட்டு இருப்பாங்க. அதான் உண்மை. எல்லோரும் நல்ல பட்டாசு வெடித்து கொண்டாடுங்க, அம்மா அப்பாவோட சேர்ந்து கொண்டாடுங்க நண்பா. அது ஒன்று மட்டும்தான் வேண்டுகோள், வேறு ஒன்றும் இல்லை. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லா நண்பர்களுக்கும், எல்லா அப்பா அம்மாக்கள் எல்லாத்துக்கும், அப்புறம் எல்லா அக்கா சித்தப்பா சித்தி எல்லாத்துக்குமே, குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லா குடும்பத்தோடு கொண்டாடுங்க, பார்க்கலாம்.